நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஞானசரியை. அதாவது திருவருட்பால ஞானசரியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 பாடல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஞானசரியை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது. இப்போது நித்தியமாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? இறைவன் தான். அப்போ அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் இயல் விளக்க உண்மையை கொண்ட ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம். இந்த ஓம் அப்படிங்கிறது வான்வழி முழுக்க சதா ஒழித்து கொண்டே இருக்குது. ஒழித்து கொண்டே அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று செயல்கள் செய்து ஆக்கல், காத்தல், அழித்தல். இதை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகரம், உகரம், மகரம். இந்த மூன்று ஒளிகளை சேர்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருது. இதோடைய உட்பொருள் என்ன, இந்த ஓமுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா அருள் தான். இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தில் அகர, உகர, மகர, மெய் இருக்குது பார்த்தீங்களா. அதில் மகர மெய் அப்படிங்கிறது இந்த ஓம் எனும் மந்திரத்தின் உள் ஒளி நிலையம். அங்கு இருந்து உகர அகர அலைகள் வந்து பார்த்திங்கன்னா சதா வெளியாகி கொண்டே இருக்கான். அப்படி வெளியாகும் பொழுது ஓம்கார மந்திரமும் அதோடைய மூன்று செயல்கள் இருக்கு இல்லையா, மூன்று தொழில்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்குது. இந்த மகர மெய் அப்படிங்கிறது மந்திர உள் ஒளி அப்படின்னு சொன்னோம். ஒளி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் அதாவது ஜோதி பெருவடிவத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மனிதனுடைய தலைநடுவில் எகரமாக அதாவது ஆன்ம ஒளியாய் தோன்றி உகர உயிர் உடம்பு கொண்டு திகழ்கின்றதாம். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சத்விசாரம் செய்து இந்த ஓம்காரம் இருக்கு இல்லையா அதோடைய அகப்பொருளை அருட்பெரும் ஜோதியாக தலைநடு ஒளியாக கண்டு அதுவாகி நிற்க வேண்டும். அப்படி நின்னதுக்கு அப்புறமா அந்த நிலையில் நின்று தயவினால் தினசரி வாழ்வை நடத்தி பழகுதல் வேண்டும். இந்த உலகத்தில் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. அப்போ அந்த சந்நிதி முன்னாடி போய் நின்று அங்கே பல தோத்திரங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் செய்து பெற முடியாத அந்த உண்மை விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த உண்மை விளக்கம், அனுபவம், இது எல்லாத்தையுமே அகஜோதி பதியிடமிருந்து நாம் பெற முடியுமாம். இந்த ஞான சரியையில் வள்ளல் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லுவார், வம்மின் உலகியலீர் அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு? வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபைக்காக கூப்பிட்றாரு? கிடையவே கிடையாது. நம்முடைய சிறுநடுவில் இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபைக்கு தான் அவர் கூப்பிட்றாரு. ஏன்னா அங்கே தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் இருக்குது. இப்போ ஞானசரியை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். உலக மக்கள் இருக்காங்கப்பா. இப்போ இந்த உலக மக்கள் எல்லோருமே பக்குவம் அடையணும், அதுவும் ஞான பக்குவம் அடையணும். அதுக்காக நமக்கு ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டது. என்னது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது எல்லாத்துலேயுமே நான்கு படிகள் இருக்குது. அதாவது சரியையில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். கிரியையில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதே மாதிரி மற்ற ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லிட்டு நான்கு நிலைகள், மொத்தம் 16 நிலைகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக சரியை அப்படின்னு சொல்லும்பொழுது பக்தி இருக்கக்கூடிய நெறியாளர்கள் கோயிலுக்கு போயிட்டு திருத்தொண்டு புரிதல் இதெல்லாமே சரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை கடவுளுக்கு உயிருடம்பே ஆலயம். அதனால் ஆறு உயிருக்கு தொண்டு செய்வதே உண்மையான சரியையாக சொல்லப்படுகின்றது இங்கே. அடுத்தது கிரியை. கிரியை அப்படிங்கிறது தெய்வ ஆராதனை செய்வது, அது கிரியையில் வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, உயிர் விளக்கம் செய்தல் ஒன்றே நற்கிரியையாக சொல்லப்படுகின்றது. சரியை, கிரியை முடிஞ்சிச்சா. அடுத்தது யோகம். உண்மையான யோகம் அப்படிங்கிறது நல்லொழுக்கத்தோடு இருந்து இறைவனுடைய அருட்சக்தியை பெறுவது, இதுதான் வந்து மெய்யான யோகம். அடுத்தது ஞானம். யோகத்தில் அருள் அப்படிங்கிறத நம்ம பெற்றோம் இல்லையா, அந்த அருளினால் உண்மையான கடவுள் ஒளியில் பொருந்தி நின்று உளவாத இன்பில் வாழ்வதே ஆகும். இந்த நான்கு நிலைகளை முறைப்படி நம்ம பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுட்சியம். இப்படின்னா என்ன, இதை பற்றி நம்ம வேற ஒரு பதிவில் பார்ப்போம், இங்கே வேண்டாம். இப்போ வள்ளல் பெருமான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சத்விசாரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பரோபகாரம். இந்த சத்விசாரம், பரோபகாரம் இந்த இரண்டாலையுமே சாதனை முறையும் சாத்திய முறையும் நமக்கு சித்தியாகும். நம்ம ஜீவ தயவோடு அதாவது தயா ஒழுக்கத்தோடு இருந்து சத்விசாரம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நான்காவதாக இருக்கக்கூடிய ஞான நிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து கொண்டு நாம் சாதனை புரிவதாக அர்த்தமா. இதுவே ஞான சரியை நிலையாகும். இந்த ஞான சரியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 28 பாடல் இருக்குது. அப்போ இரண்டை குறிக்கக்கூடியது என்னது, உகரம். எட்டை குறிக்கக்கூடியது அகரம். இங்கே கூட பாருங்க, அகர உகரம் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து 8 அடி அப்படிங்கிறது வருது. இது என்ன சொல்கிறாங்கன்னா 8 என்பது அகரத்தை குறிக்கும் இல்லையா, அகரமாக இருக்கக்கூடிய இறைவனின் லட்சணத்தை குறிக்கக்கூடியதாம் இது. இப்போ நம்ம ஞான சரியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் எடுத்து பார்ப்போம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்
புனைந்துரையேன், பொய்ப்புகளேன், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் வம்மின் உலகிய லீர் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே வந்து கூப்பிடுறாரு. அவர் எப்போ கூப்பிட்டாரு, ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூப்பிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட நித்தியமாக இருந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றும் வரவேற்று கொண்டிருக்கின்றார். இப்படி எதுக்காக அவர் எல்லோரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார் அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காக. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து புனைந்துரை அல்ல, பொய்மொழி அல்ல, சத்திய வாசகம். அதனால் இந்த ஒரு தருணத்தை, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. ஏன்னா இது போன்று பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு மனித தேகம்ன்றது நமக்கு எப்போ கிடைக்கும்னா தெரியாது. அப்படி மனித தேகமே கிடைச்சாலும் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா. இந்த ஒரு பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேடல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு பிறப்புலையோ உங்களுக்கு தேடல் அப்படிங்கிறது எப்போ வரும்ன்றதும் நமக்கு தெரியாது. அதனால் இப்போது இந்த தருணம் இதுதான் வந்து சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனிதனுக்கு உண்மையான இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அதை மறுத்துவிட்டு மீண்டும் எதற்கு நம்ம உலக வாழ்க்கையில் போய் பற்றுகள் மிகுந்த ஒரு வாழ்க்கையில் தவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதனால தான் அந்த பற்றையெல்லாம் விட்டு விட்டு அருள் அம்பலத்திற்கு வம்மின் வம்மின் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் கூப்பிட்றாரு. இப்போ இங்கே அருள் அம்பலம் சொல்கிறாங்க இல்லையா, அருள் அம்பலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி நம்ம அடையிறது, அடைஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது அருள் அம்பலம் இருக்கக்கூடிய இடம் எங்கே, அருள் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய உண்மைத்தன்மை அதுதான். இந்த அருள் அப்படிங்கிறது எங்கே விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித பிறப்பை ஏற்று பகுத்தறிவு நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்குகின்றது இந்த அருள். இந்த ஆன்மாவுக்கு உள்ள கடவுள் என்ன பண்ணுறாரு, மறைந்து இருந்து கொண்டு அந்த அருள் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போது ஆன்மா என்பதே அருள் அம்பலமாக இருக்கின்றது. சரி, இந்த அருள் அம்பலம் அப்படிங்கிற ஆன்மா எங்கே இருக்குது, இது மெய்யறிவு பீடமாக இருக்கக்கூடிய அந்த ஓம்கார மூளையின் மீது நம்முடைய சிறநடுல இருக்குது. ஸோ நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது தான் வந்து அருள் அம்பலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆன்மாவுக்குள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருந்து கொண்டு திருநடனம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆன்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகத்தே இருக்குது. அந்த ஆன்மாவின் அகத்தே இருக்கக்கூடியது யாருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அப்படி அகத்தே இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஐந்தொழில் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆன்மாவை சூழ ஓர் அறிவு உடல் அப்படிங்கிறது, அதாவது ஓர் அறிவு தேகம் அப்படிங்கிறது உருவாகி அங்கிருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்று ஆறு அறிவு தேகம் வரை எத்தனையோ பிறவிகள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கு. கடைசியாக இந்த மனித தேகத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம இந்த புருவ மத்திய இடத்துல இருந்து உள்நோக்கி சிறநடுல இருக்கக்கூடிய அந்த பீடத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் காண முடிகின்றது. காண முடிகின்றதுன்னு சொல்கிறோம், உண்மையில் நம்ம இன்னும் பார்க்கல. பட் ஆனால் இருக்கக்கூடிய இடம் அதுதான். சுத்த அறிவு மயமாக இரு கண்ணிடை நின்று ஆன்மாலயத்தை நாம் காண்கின்றோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்க, சுத்த மன அறிவு மயமாக. ஏன்னா அந்த மனம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க, மனம் அப்படிங்கிறத நம்ம கொண்டுடணும், அதை வந்து கொன்னா மட்டும்தான் மேலான அறிவை நம்ம பெற முடியும் அப்படின்னு. ஆனால் உண்மையில் மனிதன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறதே மனம்தான். நம்ம சுற்றி பாருங்கள், இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உருவானதுக்கு காரணம் இந்த மனம்தான். மனம் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம ஆக்சுவலாக வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனுஷங்கிட்டேருந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனிதனாக இருக்கவே முடியாது. நம்ம வந்து ஒரு மிருகமாக தான் வாழணும். அதனால் இந்த மனதை கொள்வது, அடக்குவது இதெல்லாம் முடியவே முடியாது, அது செய்யவும் கூடாது. மனம் என்பதை சுத்த மனமாக மாற்றுதல் வேண்டும். இந்த ஆன்மாலயத்தை எதுக்காக அருள் அம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே தான் வந்து அருள் ஞானம் இருக்கக்கூடிய இடம். அதனால தான் அதை அருள் அம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பலம்னா என்ன, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்காக மறுபடியும் பார்ப்போம். அம்பலம் அப்படிங்கிறது பிரிச்சிங்கன்னா அம் கூட்டல் பல் கூட்டல் அம் அப்படின்னு வரும். இதில் இந்த அம் அம்னு வருது பார்த்திங்கன்னா, இது வேறு ஒன்றுமே கிடையாது, ஓம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். அப்போது நடுவில் இருக்கக்கூடிய பல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பல் அப்படிங்கிறது பல் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சிற நடுவில் இருக்கக்கூடிய பகர வடிவ குழி ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த பகர வடிவ குழிக்கு மேலே இருக்கக்கூடியது லகர மெய், சரிங்களா. இது வந்து மெய்யெழுத்தில் பதிமூன்றாவதாக வரக்கூடியது. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிமூன்றாவது வெளியை குறிக்கக்கூடியது. அதாவது த்ரியோதசாந்த வெளி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா அருள் வெளின்னு சொல்லுவாங்க. இந்த பதிமூன்றாவது வெளியில தான் இறை அனுபவம் அப்படிங்கிறதே தொடங்குது. அப்போ இந்த த்ரியோதசாந்த வெளின்னு சொல்லக்கூடிய அருள் வெளியில தான் நம்முடைய அருள் அம்பலமாகிய ஆன்மா அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ ரெண்டு பக்கமே ஓம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஓம் அப்படிங்கிறது
ஓம்கார பிரணவ ஜோதியினால் சூழப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது ஜோதியினால் சூழப்பட்டிருக்கு. ஆன்மாவுக்கு அகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருள் ஆற்றல் இருக்கு. அப்போது அகத்தே வந்து ஆற்றலாக இருக்கின்றார், புறத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியாக இருக்கின்றார். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பலம் அப்படிங்கிற ஒரு சொல் குறிக்கின்றது. இப்போ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ இந்த அம்பலத்துக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அம்பலம் அப்படிங்கிறது நம்முடைய சிறுநடுவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போது இறைவனை நம்ம அந்த சிறுநடுவில் இருக்கக்கூடிய அம்பலத்தில் மட்டுமே அனுபவிக்க முடியும். வேறு எங்கேயுமே பார்க்கறதோ அனுபவிக்கிறதோ வாய்ப்பே கிடையாது. அப்போது அம்பலத்துக்குள்ளே நம்மளால் போக முடியலன்னா அக அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அம்பலத்தரசரை, அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்முள்ளே அகத்தை கண்டு அவரோடு கலந்து ஒன்றிவிட வேண்டுமாம். இதன் பொருட்டே ஆண்டவன் பற்று ஒன்றே நிலையாகவும் பிற பற்றுகள் யாவும் ஒழியவும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவருடைய பற்று மட்டுமே நமக்கு இருக்கணும், மற்ற பற்றுகள் எதுவுமே தேவையில்லை. இந்த நிலையிலிருந்து நம்ம சத்விசாரம் அப்படிங்கிறத செய்யணும். ஸோ சத்விசாரம் அப்படிங்கிறத எப்படி செய்யணும்? இறைவனை பற்றி, அதாவது பதியை பற்றியும் அந்த பதியின் அன்பாற்றலை பற்றியும் எங்கிருந்து செய்யணும் அப்படின்னா அம்பலத்தின் முன் நின்று தீவிரமாய் சத்விசாரம் செய்ய வேண்டுமாம். இதை குறிக்கிறதுக்கு தான் பாடல்ல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் வல்ல அந்த அருட்பெரும் ஜோதியை அம்பலத்தில் கண்டு பற்றி நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? நான் அப்படிங்கிற அகங்கார போதம் போயிட்டு நாமே அன்பு ஒளியாய் உட்பெருகுகின்றோம். இந்த அன்பு உணர்ச்சியை உடல் முழுக்க நிறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுதும் நனைந்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அழுகையால் வரக்கூடிய கண்ணீரை இங்கே சொல்லலை, அந்த கண்ணீரின் தன்மையாக இருக்கக்கூடிய தயவு அல்லது அன்பு அதை தான் இங்கே தெரிவிக்கிறாங்க. அப்போ தயவினால், அன்பினால், இரக்கத்தால், அக நெகிழ்ச்சியால் உண்டாகின்ற அந்த அனுபவம் இந்த கண்ணீராக விளங்கும். இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது எப்போ ஏற்படுதோ அப்போதான் இறைவன் கூட பிரிவற்ற ஒரு பற்று அப்படிங்கிறது உண்டாகும். அந்த பிரியாநிலை வர வரைக்கும் அந்த சந்நிதியில் இருந்து அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே, எண்ணுரிமை நாயகனே அப்படின்னு தோத்திரம் புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டுமா? இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் திருவருட்பாளர் எழுதியிருக்கார். சரி, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் மனத்திலேருந்து வெளியான ஒரு புத்தகம் அது. அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இறைவனோடு எப்போவுமே ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்கணும், அதுவும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயுமே வந்து இறைவனை நினைத்து தோத்திரம் செய்து கொண்டே இருக்கணும், எப்பவுமே ஈஸ்வரன் கூட நமக்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டோம் தியானம் பற்றி. அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா தியானம் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளம் உருக இறைவனை நினைத்து நம்ம பாடல் அப்படிங்கிறத பாடணும். அப்படி பாடும்பொழுது மனம் என்பது என்ன ஆகும், சீக்கிரமாக வந்து அடங்கும். இதெல்லாமே சொல்லியிருப்போம். அப்போது நீங்கள் ஞான தேடல் அப்படிங்கிறதுல இருக்கும்பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னென்னா இறைவனை நினைத்து தியானம் செய், அதாவது உள்ளம் உருக இந்த மாதிரி தூத்திரங்கள் செய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நினைவும் துதியும் மேலும் மேலும் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அம்பல வாணனை அம்பலத்தில் கண்டு ஒன்றிவிடலாம். அப்பொழுது நாம் என்பது போய் அவரே ஆகி வாழலாம். ஸோ இதோட முதல் பாடல் அப்படிங்கிறது முடியுது. நம்ம இரண்டாவது பாடலை வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.